கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகு காலம் மௌனமாயிருந்தேன், சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளையெல்லாம் வாடப்பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றிப்போக பண்ணுவேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். இந்த வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிற வாக்கியங்கள் ஒரு பாடலாக இருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பாடலை புறஜாதியாரின் தேசத்தில் பாட வேண்டும். இந்த பாடலை பாடுவதற்கு கர்த்தர் தாமே ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுவார். இதற்காக கர்த்தர் என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய போகிறார் என்பதை இந்த வசனங்கள் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமையோடும் மகிமையோடும் வெளிப்படுவார். இதுவரையிலும் வெளிப்படுத்தாத அளவுக்கு இப்போது தம்முடைய வல்லமையையும் மகிமையையும் அதிகமாய் வெளிப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் போது தேவனுடைய வல்லமையும் மகிமையும் அதிகமாய் வெளிப்படும். கர்த்தருடைய வார்த்தை சாத்தானுடைய கோட்டைகளை முறியடிக்கும். கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். கர்த்தர் வெகுகாலம் மௌனமாய் இருந்தார். சத்துருக்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய ஜனத்திற்கு விரோதமாகவும் தீங்கு செய்தார்கள். தம்முடைய சத்துருக்கள் மீது கர்த்தருக்கு கோபம் வந்தாலும் அவர் தம்முடைய கோபத்தை உடனே வெளிப்படுத்தி காண்பிக்காமல் வெகு காலம் மௌனமாய் இருந்தார். சும்மா இருந்து தம்முடைய கோபத்தை தமக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தார். இப்போதோ கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்படுகிறார். யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சிக்கிறார். தம்முடைய சத்துருவோடு யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிடுகிறார். வெகுகாலம் மௌனமாயிருந்த கர்த்தர் இப்போது கம்பீரமாய் கெர்ச்சிக்கிறார். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை பாழாக்கி விழுங்கி விடுவார். கர்த்தர் சாத்தான் மீதும் அவனுடைய ராஜ்யத்தின் மீதும் யுத்தம் பண்ணுகிறார். சாத்தானுக்கு சர்வ நாசமும் சர்வ சங்காரமும் சர்வ அழிவும் உண்டாகும். கிறிஸ்துவானவர் சாத்தான் மீது வெற்றி சிறந்தார். ஜெய கிறிஸ்து எப்போதுமே ஜெயிக்கிறவர். அவருக்கு ஒருபோதும் தோல்வி உண்டாவதில்லை. அப்போஸ்தலருடைய ஊழியமும் யுத்தம் அணுகிற ஊழியத்தைப் போலவே இருக்கிறது. அப்போஸ்தலர்களும் ஊழியக்காரர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு போர் சேவகர்களாய் இருக்கிறார்கள். நமக்கு இந்த உலகத்தில் யுத்தம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது மாம்ச பிரகாரமான யுத்தமோ அல்லது உலக பிரகாரமான யுத்தமோ அல்ல. நம்முடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம். நாம் வானத்தின் அந்தகார சேனைகளோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் சாத்தானின் பொல்லாத பிசாசுகளோடும் யுத்தம் பண்ண வேண்டும். ஆவிக்குரிய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு சத்துருவோடு யுத்தம் பண்ணி அவனை ஜெயிக்க வேண்டும். கர்த்தர் யுத்த வீரனைப் போல் வைராக்கிய மூண்டவராய் முழங்கி கர்ச்சிப்பார். கர்த்தர் தம்முடைய நாமத்தின் மகிமையை விக்கிரகங்களோடு பகிர்ந்து கொள்வதில்லை. கர்த்தருடைய கோபம் விக்கிரகங்களுக்கு விரோதமாகவும் விக்கிரக ஆராதனைக்காரருக்கு விரோதமாகவும் பற்றி எரிகிறது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தை மனுஷர் மத்தியிலே பிரசங்கிக்கப்படும் போது கர்த்தர் முழங்கி கர்ச்சிக்கிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினாலும் முழங்கி கர்ச்சிக்கிறவர் கர்த்தரே. கர்த்தருடைய சத்தம் மெதுவாயிராது. கர்த்தர் பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிடுவார். கிறிஸ்துவின் ஊழியக்காரர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது முழங்கி கர்ச்சிக்க வேண்டும். பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு பிரசங்கம் பண்ண வேண்டும். மனுஷருடைய ஆத்மாவில் கிறிஸ்து உருவாகும் அளவும் ஊழியக்காரர்கள் கற்ப வேதனைப்பட வேண்டும். பிள்ளை பெறுகிறவள் சத்தமிட்டு முழங்கி கர்ச்சிப்பது போல சுவிசேஷத்தை முழங்க வேண்டும். என் சிறு பிள்ளைகளே,
கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனை படுகிறேன். கலாத்தியர் 4:19. கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல புறப்பட்டு தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார், அவர்களை பாழாக்கி விழுங்குவார். தம்முடைய பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினால் கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை ஜெயிப்பார். கர்த்தருடைய வார்த்தை இங்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யூத ஜனங்கள் இப்போது பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருக்கிறார்கள். சத்துருக்கள் கர்த்தருடைய ஜனத்தை ஒடுக்குகிறார்கள். கர்த்தர் வெகு காலமாக மௌனமாய் இருந்தார். கர்த்தர் சும்மா இருந்து தம்முடைய கோபத்தை தமக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தார். இதனால் பாபிலோனியர்கள் கர்த்தருடைய ஜனத்தை துணிகரமாய் ஒடுக்கினார்கள். கர்த்தரை பற்றிய பயம் சத்துருக்களிடம் சிறிதும் இல்லாமல் போயிற்று. இப்போதோ கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல புறப்படுகிறார், பாபிலோனியர்களை பாழாக்கி விழுங்கப் போகிறார். பாபிலோனியரின் ஆட்சியும் தேசமும் அழியப் போகிறது. கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை மேற்கொண்டு அவர்களை பாழாக்கி விழுங்கி தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பில் இருந்து விடுவிப்பார். கர்த்தருடைய தெய்வ சித்தத்தின் பிரகாரம் கோரேசு ராஜாவின் காலத்திலே பெர்சியர்களின் சேனை பாபிலோன் தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வருகிறார்கள். கர்த்தருடைய கரம் பெர்சியர் மீது இருக்கிறது. அவர்கள் பாபிலோன் தேசத்தை சங்காரம் பண்ணுகிறார்கள். கர்த்தரே பாபிலோனியரை பாழாக்கி விழுங்குகிறார். கர்த்தர் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளையெல்லாம் வாடப்பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுகிறார். பெர்சியரின் சேனையில் உள்ளவர்கள் பாபிலோன் தேசத்தில் உள்ள மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்குகிறார்கள். மேதிய பெர்சிய தேசத்து யுத்த வீரர்கள் பாபிலோன் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தடையாக இருக்கிற எல்லா மேடுகளையும் குன்றுகளையும் சமபூமியாக்கி போடுகிறார்கள். இதனால் பெர்சியரின் சேனை பாபிலோன் தேசத்திற்குள் தடையில்லாமல் தாராளமாய் பிரவேசிக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்போது அதற்கு சில தடைகள் இருக்கலாம். அந்த தடைகள் மலைகளைப் போலவும் குன்றுகளைப் போலவும் பெரிதாய் இருக்கலாம். கர்த்தர் தம்முடைய பராக்கிரமத்தினால் சுவிசேஷ ஊழியத்திற்கு தடையாய் இருக்கிற மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி போடுவார், மேடுகளை சமபூமியாக்குவார். இதனால் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு எந்த தடையும் இருக்காது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் மனுஷருடைய இருதயங்களில் தாராளமாய் பிரவேசிக்கும். கர்த்தரையும் அவருடைய சுவிசேஷத்தையும் எந்த வல்லமையாலும் எதிர்த்து நிற்க முடியாது. பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து கர்த்தருடைய ஜனம் விடுவிக்கப்படுவார்கள். அவர்கள் பல வருஷங்களாக சிறையிருப்பில் இருந்தவர்கள், இருளில் இருந்தவர்கள். சியோன் தேசத்திற்கு எப்படி போக வேண்டும் என்னும் வழிகூட அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் தங்கள் தேசத்திற்கு சீராய் போக முடியாமல் குருடரைப் போல தடுமாறுவார்கள். அந்த வேளையில் கர்த்தருடைய ஜனம் கர்த்தரை நோக்கி முறையிடுவார்கள். சியோனுக்கு எப்படி போக வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்பார்கள். தம்மிடத்தில் உதவி கேட்கிற தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் தம்முடைய கிருபையையும் உதவியையும் கொடுப்பார். சீயோனுக்கு போகும் வழியை காண்பிப்பார். அவர்களை கரம் பிடித்து வழிநடத்துவார். அவர்களை அறியாத வழியிலே அவர்களை வழிநடத்துவார். அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்துக் கொண்டு வருவார். அவர்களுக்கு முன்பாக இருக்கும் இருளை வெளிச்சமாக்குவார், கோணலை செவ்வையாக்குவார். கர்த்தர் இப்படிப்பட்ட நன்மையான காரியங்களை தம்முடைய ஜனங்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனுஷருக்கு சந்தோஷமும் ஜீவனும் உண்டாகிறது. கர்த்தர் தம்மை நம்புகிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நித்திய ஜீவனுக்கு போகும் வழியை காண்பிப்பார். அவர்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துகிறார். அப்போஸ்தலர் பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சவுலாக இருந்தார். கர்த்தருடைய சபையாரை துன்பப்படுத்தினார். கர்த்தர் சவுலை சந்தித்த போது கர்த்தரின் வெளிச்சத்தில் சவுல் தன்னுடைய பார்வையை இழந்தார். கர்த்தர் சவுலை குருடாக்கினார். அதன் பின்பு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சவுலுக்கு வெளிப்படுத்தினார். அப்போது சவுலின் கண்களில் இருந்து செதில்கள் கீழே விழுந்தன. சவுல் மறுபடியும் தெளிந்த பார்வையை பெற்றுக்கொண்டார். கர்த்தர் சவுலுக்கு முன்பாக இருளை வெளிச்சமாக்கினார். கர்த்தருடைய ஜனம் பாபிலோன் சிறையிருப்பில் இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். விடுதலை பெற்ற யூதர்களுக்கு எங்கு போக வேண்டும் என்றும் தெரியாது, எப்படி போக வேண்டும் என்றும் தெரியாது. தங்களுடைய கானான் தேசம் எந்த திசையில் இருக்கிறது என்பதும் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள்.
ஆனாலும் அவர்கள் இருளில் தடுமாறுகிற குருடரை போல இருக்கிறார்கள். கர்த்தரோ தம்முடைய ஜனத்தை அவர்கள் அறியாத வழியிலே நடத்துகிறார். அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வருகிறார். குருடருக்கு எல்லாம் இருளாய் இருப்பது போல பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிற யூதர்களுக்கு சகலமும் இருளாய் இருக்கிறது. அவர்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. தங்கள் தேசத்திற்கு திரும்பி போகும் வழியும் தெரியவில்லை, பாதைகளும் தெரியவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக இருக்கும் இருளை வெளிச்சமாக்குகிறார். சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிற ஜனங்களுக்கு பாதைகளும் கோணலாய் இருக்கிறது. அவர்கள் பல வருஷங்களாக பாபிலோன் தேசத்து சிறையிருப்பில் இருந்தார்கள். கர்த்தர் மீது அவர்கள் வைத்திருந்த விசுவாசம் குறைந்து போயிற்று. கர்த்தரை பற்றிய அறிவும் ஞானமும் குறைந்து போயிற்று. கர்த்தருக்கு கீழ்ப்படிய அவர்களுக்கு அநேக தடைகளும் உண்டாயிருந்தது. அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் கோணலாய் இருக்கிறது. கர்த்தரோ அவர்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலை செவ்வையாக்குகிறார். கர்த்தர் கோணலான பாதைகளை நேரான பாதைகள் ஆக்குகிறார். இதனால் கர்த்தருடைய ஜனம் தடையில்லாமல் அவரை நோக்கி பார்த்து சீராய் நடக்க முடிகிறது. கர்த்தர் இந்த சம்பவத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடையாளமாக சொல்கிறார். கர்த்தரே தம்முடைய ஜனத்தை சிறையிருப்பில் இருந்து விடுதலை பண்ணுகிறார். தங்களுடைய சொந்த தேசத்திற்கு அவர்கள் திரும்பி போவதற்கு கர்த்தர் அவர்களை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் கானான் தேசத்திற்கு அழைத்து வருகிறார். கர்த்தருடைய ஜனம் சிறையிருப்பில் இருந்து விடுதலை பெற்றால் மாத்திரம் போதாது, அவர்கள் தங்கள் சொந்த தேசத்திலே குடியேறவும் வேண்டும். கர்த்தர் எதை செய்தாலும் அதை பூரணமாய் செய்து முடிக்கிறவர். பாபிலோன் தேசத்தார் விக்கிரகங்களை நம்புகிறார்கள், விக்கிரகங்களுக்கு வல்லமை உண்டு என்றும் அவை தங்களை ஆசீர்வதிக்கும் என்றும் நம்புகிறார்கள். விக்கிரகங்களின் வல்லமையினால் யூதர்கள் தங்களுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்றும் நினைக்கிறார்கள். இது பாபிலோனியரின் மதியீனம். அவர்களுக்கு கர்த்தரை பற்றியும் அவருடைய வல்லமையை பற்றியும் தெரியவில்லை. கர்த்தர் வெகுகாலம் மௌனமாய் இருந்து தம்முடைய கோபத்தை தமக்குள்ளே அடக்கிக் கொண்டு சும்மா இருந்ததினால் அவர்களால் கர்த்தருடைய வல்லமையையும் பராக்கிரமத்தையும் மகிமையையும் காண முடியவில்லை. இப்போதோ கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல புறப்பட்டு வந்திருக்கிறார். யுத்த வீரனைப் போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சிக்கிறார். பாபிலோனியரை மேற்கொள்ளுகிறார். பாபிலோன் தேசத்தை பாழாக்கி விழுங்குகிறார். சிறையிருப்பில் இருந்த யூதர்களை தம்முடைய பலத்த புயத்தினால் விடுதலை பண்ணுகிறார். பாபிலோனியர் தங்களுக்கும் தங்கள் தேசத்திற்கும் உண்டாகிற அழிவை நோக்கி பார்க்கிறார்கள். அவர்கள் நம்பின விக்கிரகங்கள் இப்போது அவர்களுக்கு உதவி செய்ய வரவில்லை. அவர்கள் சித்திர வேலையான விக்கிரகங்களை நம்பினார்கள். வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொன்னார்கள். இப்போதோ அவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்பட்டு போயிருக்கிறார்கள். விக்கிரகங்களை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். அவர்கள் செழித்திருப்பார்கள். சிறையிருப்பில் இருந்த யூதர்கள் விக்கிரகங்களை நம்பாமல் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நம்பி அவரை துதித்து ஆராதனை செய்தார்கள். இதை பாபிலோனியர்கள் தங்கள் கண்களால் பார்த்து அவர்களை ஏளனம் பண்ணினார்கள். இஸ்ரவேலின் தேவனை விட வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களே வல்லமையானவை என்று பாபிலோனியர்கள் நம்பினார்கள். விக்கிரகங்களை நம்பின பாபிலோனியர்கள் இப்போது கர்த்தருடைய மகத்துவத்தையும் அவருடைய பராக்கிரமத்தையும் பார்க்கிறார்கள். கர்த்தருடைய பலத்த புயத்தினால் செய்யப்படுகிற பராக்கிரமமான காரியங்களையும் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இப்போதுதான் கர்த்தருடைய மகிமையும் பராக்கிரமமும் வல்லமையும் தெரிகிறது. தாங்கள் செய்த விக்கிரகங்கள் ஜீவன் இல்லாதவை என்பதையும் அவற்றால் தங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்பதையும் புரிந்து கொண்டு பாபிலோனியர்கள் வெட்கப்படுகிறார்கள். எழுப்புதலின் காலத்தில் பாவம் செய்தவர்கள் தங்கள் பாவத்தை நினைத்து வெட்கப்படுவார்கள். இதுவரையிலும் அவர்களுக்கு தங்களுடைய பாவங்கள் சந்தோஷத்தை கொடுத்திருக்கலாம். பாவம் செய்ய வேண்டும் என்னும் ஆசையும் ஆர்வமும் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். எழுப்புதலின் காலத்திலோ மனுஷர் மத்தியிலே பாவத்தை குறித்த வெறுப்பும் வெட்கமும் உண்டாகும். யாருக்கும் பாவம் செய்ய வேண்டும் என்னும் ஆசையும் இருக்காது, ஆர்வமும் இருக்காது.